பத்தொன்பதுல சரோட யாரு முறை யாரு காடியாக்கு அரசுன்னு அவர் மூணு பேர் கூட திரும்பி வந்துடுவார் முழுசாக நம்பிக்கிறாங்க. எனக்கு அவர் வீட்டுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. 2003 ஒரு கிச்சன் கான்செப்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது இங்கே வந்து மார்க்கெட்டிங்காக வந்திருக்கேன். 2004 அதுக்கப்புறம் இப்போ தான் அவர் வீட்டுக்கு வரேன். எப்படி ஒரு சுச்சுவேஷன் வருவேன்னு பார்க்க ரொம்ப தங்கமான மனுஷன். அவருடைய புண்ணியங்கள்லாம் சேர்ந்து அவரை காப்பாற்றி மீண்டு வந்துடுவார்னு நான் முழுசாக நம்புறேன். காலையிலிருந்து என்னுடைய ஒட்டுமொத்த திரையுலகத்துக்கும் ஒரு துக்க நாள். ஒரு மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை கலைஞனை இழந்த ஒரு வருத்தம் இன்னைக்கு வந்து தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பரவிருக்கு. முக்கியமாக என்னுடைய கேரியரை வந்து ஆரம்பித்தது வந்து குஷி படத்தில் என்னுடைய இயக்குனர் விஜய சூரியாட்ட தான் நான் வந்து உதவியாக வேலை பார்த்தேன். அந்த படத்தில் தான் அவனுக்கு பேக் சார் அறிமுகம். நகைச்சுவை எந்த அளவுக்கு நேசிப்பார்னா கண் அசைவு, வாய் அசைவு, விரல் அசைவு, ஒவ்வொரு அசைவுலையும் காமெடி வருதா வருதான்னு பக்கத்தில் ஒரு அசைண்ட் வச்சு செக் பண்ணிக்கிட்டே இருக்கார். குஷி படத்தில் ஒரு செட் சாங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம லேக் சார் வச்சு ஒரு சீன் எடுக்கிறோம். அப்போ செட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 லைட் அங்கே இருந்து இந்த லைட்டெல்லாம் இறக்கிட்டு இருக்கும்போது ஜீவா சார் வேக் சாரை வச்சு ஒரு க்ளோஸ் எடுத்துக்கலாம், ரெண்டு லைட் போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணும்போது வேக் சார் வந்து நடித்தாங்க. நடிக்கும்போது பெரிய லைட்ஸ்மேன்லாம் லைட்டை இறக்கிட்டே இருந்தாங்க. அவர் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக நினச்சி அப்படியே சட்டையை கழுத்தி தூவை போட்டு உங்களுக்கு காமெடி தான் அவ்வளோ ஈஸியாக போச்சா, மக்களை செய்ய சிரிக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிட்டு பின்னால் லைட்டை இறக்கிட்டீங்களே, ஒரு நகைச்சுவை நடிகனுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் எவ்வளோ தானே, தேட்டரில் போய் பாருங்கள் இந்த சீனுக்கு எவ்வளோ பெரிய கிளாஸ் கொடுத்துருக்குன்னு வருத்தப்பட்டு சட்டையை கழட்டி போட்டு போனார். அன்றைக்கு எல்லாருக்குமே வந்து அவர் மேலே வந்து கோவம் வரல. ஏன்னா ஒரு கலைஞருடைய சிரத்தை எவ்வளோ தூரம் இருக்குன்னு நான் பார்த்தோம். அந்த சீனை குஷி ரிலீஸ் ஆகிறப்போ நாங்கள் தேட்டரில் போய் பார்க்குறப்போ ஒட்டுமொத்த தேட்டரும் அந்த கிளாஸ் பண்ணிச்சு. அன்றைக்கி தான் விவேக் சார் நகைச்சுவை மேலே எவ்வளோ பாசமும் மரியாதையும் வச்சுருக்காரு. ஒரு மக்களை காமெடி சென்றடைன்னா அதுக்கு எவ்வளோ தூரம் கஷ்டப்படணும் என்று அடிக்க சொல்லுவார். லைமரியா ஒருத்தனை காயப்படுத்த ரொம்ப ஈஸி, ஒருத்தனை புண்படுத்துறது ரொம்ப ஈஸி, ஆனால் ஒருத்தனை சிரிக்க வைக்கிறது என்பது கடவுள் நம்ம கொடுத்த வரம். அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்தி இந்த வரத்தை கடவுள் புணிங்கி வர அப்படின்ட்டு சொல்லிட்டே இருந்தார். அவருக்கு நான் வந்து நம்முடைய தலை அஜித் சார் நடித்த ஆல்பர் படத்தை நான் தான் வசனம் எழுதியிருக்கேன். அப்புறம் சுந்தர்ஜி சார் நதியாக நடித்த சண்டை படத்தை நான் தான் வசனம். அப்புறம் நம்ம சூர்யா சார் படத்தில் இந்த குஷி படத்தில் கோ டைரக்டர் அப்படி தொடர்ந்து அவரோட பயணிச்சுட்டு இருக்கும்போது ஒவ்வொரு சீன் எழுதும்போது டவுட் வரும். அவருக்கு பிரைமரியா சீன் ஒர்க் அவுட் ஆகணும், இது ஒர்க் அவுட் ஆகாமல் பாரு நமக்கு சின்னதாக வந்து என்னடா நல்லா நான் வந்து அவரை மாதிரியே மிமிக்ரி பண்ணி அவரை மாதிரி ஆக்ட் பண்ணி ரூமில் நடித்து நடித்து தான் எழுதுவேன். இருந்தாலும் ஷூட்டிங் பார்ட்டில் வந்து என்ன டவுட் கேட்கும்போது எனக்கு சின்னதாக ஒரு வருத்தம் இருக்கும். இல்லை சார் ஒர்க் அவுட் ஆகும் சார், நம்புங்க சார், உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் நம்பி நான் எழுதியிருக்கேன் சார், நம்புங்க சார் நம்புங்க சார். அவர் பெர்ஃபார்மன்ஸ் நம்பி எழுதிக்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு உண்மையிலேயே அந்த ஷூட்டிங் பார்ட்டில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். எங்கேயெல்லாம் மைனஸ்னு அவர் ஃபீல் பண்ணால் அதெல்லாம் ப்ளஸ் ஆகுவார். டப்பிங்கில் அது ஒர்க் அவுட் ஆகும்போது அந்த ஈகோலாம் மறந்துட்டு கை கொடுப்பார். இதுமாரி சூப்பர் எக்ஸ்ட்ரானல் இதேமாரி கீப் பண்ணுங்க. கலைஞனை ஒரு எழுத்தாளனை ஊக்குவிக்கக்கூடிய ஒரே தன்மை வேக் சார் நான் பார்த்துருக்கேன். அவர் கூட ரொம்ப நாள் பயணித்த பிரசன்னகுமார் சார் உடம்பு சரியாகும் போது அவர் சாப்பிட்டாரா, அவர் எங்கே அவர் காரம் வாங்கி கொடுத்துறாங்க, இட்லி வாங்கி கொடுங்கன்னு அவர் பொள்ளாச்சியில் சொன்னதால் இன்னும் காதில் விழுந்துகிட்டே இருக்குது. விவேக் சார் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நாள் எதார்த்தமாக இருந்தால் கார் பார்க் பண்ணவங்க
சார் வீடுங்கிறது எனக்கு தெரியாது, அவர் வீடு மாறி வந்திருந்தாரு. இல்லை அவராக வந்து கேட்டது ரைமரி அகபாரி அப்படின்னு அங்கே லாங்குவேஜ் போடணும் யார கேட்க வரணும் திரும்பி பார்த்தா வேக் சார். சார் எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கிறவி ஒரு கோடியே நான் அச்சீவ் பண்ணணும், அதை நோக்கி போயிட்டுருக்கேன். அது என்ன சார் ஒரு கோடி அப்படின்னு, ஒரு கோடி மரத்தை நடணும் அது நெருங்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஆனால் அவரை மரணம் நெருங்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு தெரியாமல் போச்சு. இன்றைக்கி ஆக்சிஜன் எவ்வளோ முக்கியங்கிற அருமையை இந்த உலகத்துக்கு உணர்த்திய ஒரு வரலாற்று காவியம் காவியம் அவரை வந்து சரித்திரமாக இருக்கிறதால இன்றைக்கி வந்து மரணம் சாம்பலாகிடுச்சு. இது எங்கள் ஒட்டுமொத்த சினிமாவுக்கும் மிகப்பெரிய பேரழிப்பு. ஒரு நகைச்சுவை கலைஞர் வந்து ஒரு 25 ஆண்டுகளுக்கு ஒருமே தான் உருவாகும்னு சொல்லுவாங்க. அந்த கலைஞனை இழந்து நாங்கள் பாடுறோம். இன்றைக்கி நம்ம டிவியில் பல சீன்களை பார்த்தாலும் இதுக்கப்புறமும் நிறைய சேனலில் பார்ப்போம் அவருடைய காமெடி சீன்ஸ்லாம். அதுக்கெல்லாம் சிரிக்கிறதா இல்லை அவர் நினைச்சு மரணம் நினச்சி அழுகிறதான்னு எங்களுக்கு தெரியல. அவ்வளோதான் இப்படி நடக்கும். அவருடைய ஆன்மா சாந்தியுடைய, எங்களுடைய விவேகண்ணாவின் ஆன்மா சாந்தியுடைய எல்லாம் மலை இருக்கும்.